வெல்கம் பேக் டு சாந்தினி வியூஸ். உங்கள் செந்தில் குமரன். இந்த வீடியோவில் மூணு விஷயங்கள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃப்ரீ சீட் விண்ணப்பித்து விட்டீர்களா? அதாவது ஆர்டிஇ 25% ஃப்ரீ சீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சா? செகண்ட் பார்த்திங்கன்னா, ஃப்ரீ சீட் நமக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா? தேர்ட் பார்த்திங்கன்னா, ஸ்கூல்ஸ்னோட இன்டேக் எவ்வளவு, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃப்ரீ சீட் விண்ணப்பித்து விட்டீர்களா? முதல்ல நீங்கள் ஆர்டிஇ 25% உண்டான ஃப்ரீ சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்த ரெண்டு விஷயங்கள் பற்றி நம்ம யோசிக்க முடியும், இல்லைனாக்க நம்ம அதை பற்றி யோசிக்க முடியாது. ஸோ இந்த அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கன்னாக்க 25/5/2022 வரையிலும் அரசாங்கத்தால் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை தவற விடாமல் அப்ளை பண்ணாதவங்க இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரீ சீட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதுதான் செகண்ட். ஃப்ரீ சீட் நமக்கு கிடைக்கும் இல்லை கிடைக்காது அப்படிங்கிறது எது தீர்மானம் பண்ணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த தேர்டு இன்டேக் கெப்பாசிட்டி, இந்த ஸ்கூல்ஸ்னோட இன்டேக் கெப்பாசிட்டி தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். நமக்கு சீட் கிடைக்கும் இல்லை கிடைக்காது அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது இன்டேக் கெப்பாசிட்டி தான். இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஸ்கூல்ஸுக்கு போங்க, அங்கே போயிட்டு அந்த ஸ்கூல்ஸில் கேளுங்கள் உங்களோட இன்டேக் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லி கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, ஆஃபீஸில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளோ இன்டேக் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரே ஒரு ஸ்கூலு நமக்கு இது தான் பிடிச்ச ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கூல் ரெண்டு ஸ்கூல் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஸ்கூலு, ஸ்கூல் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள், இந்த பிட்வீன் 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் தான் இந்த வருஷம் நமக்கு ஆர்டிஇ ஃப்ரீ சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் வித்தின் கிலோமீட்டரில் இருக்கா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டிஇ சீட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன் வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொன்னாக்க, இப்போது கடந்த 2 ஆண்டுகளாக வந்து கொரோனா பெருந்தொற்றுனால எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல் கிளாஸ் அப்படிங்கிறது எல்கேஜி, அந்த என்ட்ரி லெவல் கிளாஸில் அட்மிஷன்ஸ் வந்து குறைச்சல். அதனால் இப்போ 19/20 இருந்த அதே சீட்டு ஃப்ரீ சீட்டு இப்போது இருக்குமா, 22/23 இருக்குமான்னு சொன்னாங்க, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்களோட அட்மிஷன்ஸ் வந்து குறைச்சலாக இருக்கும். எத்தனை செக்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் அவங்களுக்கு வந்து ஆர்டிஇ அட்மிஷனோட சீட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லாத்துக்குமே ஆர்டிஇ சீட் கொடுக்க முடியுமான்னு சொன்னால் கட்டாயமாக கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னாக்க, ஸ்கூலில் 30 குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 8 சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க. 60 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க 15 சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க. 90 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னாக்க 23 சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க. அதே 120 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 30 சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க. 150 குழந்தைங்க இருக்காங்கன்னாக்க 38 சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த ரேஷியோவில் தாங்க ஆர்டிஇ 25% சீட் அலாட்மெண்ட் நடக்குது. இப்போது உங்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், கடந்த 2 ஆண்டுகள் வந்து இந்த கொரோனா பெருந்தொற்றுனால எல்கேஜி அட்மிஷன்ஸ், அதாவது என்ட்ரி லெவல் கிளாஸில் வந்து அட்மிஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வருஷம் ஆர்டிஇனோட இன்டேக் கெப்பாசிட்டியும் எல்லா ஸ்கூல்ஸ் இதுவுமே குறைஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க, ஒரே ஸ்கூலை நம்பாமல் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த 5 ஆப்ஷனையுமே ஃபில் பண்ணுங்கள். வித்தின் ஏ கிலோமீட்டரில் இருக்கிற 5 ஸ்கூலுக்கு நீங்கள் ஆப்ஷன்களை சூஸ் பண்ணுங்கள். அந்த 5 ஸ்கூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்டிஇலேயே போய் சேரணுன்னாக்கா அங்கே அந்த 30 குழந்தைங்க இருக்கணும். 30க்கு கீழே இருந்தாலும் 8 சீட் கன்ஃபார்ம். அதுக்கு மேலே எத்தனை செக்ஷன் இருக்குதுன்னா அந்தந்த ஸ்கூலை பொறுத்தது, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இது டிஃபர் ஆகும். ஒரு ஸ்கூலில் 2 செக்ஷன் இருக்கும், ஒரு ஸ்கூலில் 5 செக்ஷன் இருக்கும். அதனால் அந்தந்த ஸ்கூலில் பொறுத்து இது டிஃபர் ஆகும். நீங்கள் அதனால் நாம் என்ன சொல்ல வர்றோம்னா, ஒரே ஸ்கூலை நம்பாமல் இந்த ஸ்கூல் தான் எனக்கு வேணும் அப்படின்றத இந்த ஆண்டு நம்பாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சாய்ஸ் 5 ஸ்கூலையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணால் தான் நல்லது. அப்போ தான் நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இன்டேக் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ஒவ்வொரு ஸ்கூல்லும் இப்போ எத்தனை குழந்தைங்க அட்மிஷன் ஆகியிருக்காங்க, ஐ மீன் எத்தனை ஆர்டிஇ அப்ளிகேட்டன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் யூசர் நேமு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு எமிஸ் போர்ட்டல் உள்ளே போனீங்கன்னாக்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஆப்ஷனில் ஆர்டிஇ அப்ளிகேட்டன்ட் அப்படின் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கூலில் எத்தனை குழந்தைங்க அப்ளை பண்ணியிருக்காங்கங்கிறது இப்போ டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் இன்டேக்கு மேலே இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வித்தின் எ கிலோமீட்டரில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலேருந்து இன்டேக் ஃபில் ஆகாமல் இருந்தால் 25/5/2022 வரையிலும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லி நீங்கள் உங்கள் இன்டேக்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இது ரெண்டாவது தடவை வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அடுத்த வாய்ப்பு வழங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இன்டேக் குறைச்சல் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிலேயே இது வந்து ஃபில் ஆயிரும். எல்லா ஆர்டிஇ சீட்டும் மேக்ஸிமம் இந்த ஆண்டு ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிலேயே வந்து நமக்கு ஃபில் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் எம்இஸ் போர்ட்டலில் போயிட்டு இதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாச்சும் குறைச்சலாக இருந்தாக்க நீங்கள் கேன்வாஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான உண்டான நெசசரி ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது பேரண்ட்டுங்க வந்து ஒரே ஸ்கூலை நம்பி இல்லாமல் மற்ற ஸ்கூலுக்கு விண்ணப்பிக்காதவங்க 25/5/2022 வரையிலும் டைம் இருக்குது. மீண்டும் ஒரு முறை கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் அப்ளிகேஷன் பாருங்கள், எந்தெந்த ஸ்கூல் போட்டிருக்கீங்க பாருங்கள். அப்படி இருந்ததுனாக்க திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னாக்க 120,000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போ அத்தனை பேர்த்துக்கும் டோட்டல் சீட் எவ்வளோ இருக்குன்னாக்க 100,000 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 120,000னாக்க நமக்கு வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா நம்ம நினச்ச ஸ்கூல் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் பேரண்ட் வந்து அந்த 5 சாய்ஸையும் ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான வழி பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு சீட் கிடைக்கும், கட்டாயமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.